நாலுக்குரிய வாழ்வளிக்கும் வார்த்தை. நீதிமொழிகள் 26:27. படுகுழியை வெட்டுகிறவன் தானே அதில் விழுவான், கல்லை புரட்டுகிறவன் மேல் அந்த கல் திரும்ப விழும். தேவனுடைய பிள்ளைகள் தங்களுக்கு எதிராய் எழும்புகின்ற எந்த பிரச்சனைகளுக்காகவும் எதுவும் செய்ய தேவையில்லை. கிறிஸ்துவின் சபைக்கு எதிராய் எழும்பும் எந்த பிரச்சனைகளுக்காகவும் போராடி நேரத்தை வீணடிக்க தேவையில்லை. தேவனுடைய பிள்ளைகளையும் கிறிஸ்துவின் சபையை எதிர்க்கிறவர்களை தண்டிக்கவோ அவர்களோடு போராடவோ முற்பட தேவையில்லை. முர்தெகாய்க்காக ஆமான் செய்த தூக்கு மரத்திலே ஆமான் தூக்கில் போடப்பட்டான். தெய்வீக பாதுகாப்பு தேவனுடைய பிள்ளைகளின் சுதந்திரம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராய் எழும்பும் பட்டயம் வாய்க்காது போவது மாத்திரம் அல்ல, அந்த பட்டயம் அதை எடுத்தவனையே அழித்துவிடும் என்று வேதம் கூறுகிறது. அறிக்கை: கர்த்தர் என் நம்பிக்கையாய் இருக்கிறார், துஷ்டர்களின் பார்க்கடிப்பு வரும்போது நான் அஞ்ச மாட்டேன், என் கால்கள் சிக்கிக் கொள்ளாதபடி என்னை காப்பார். ஆமேன்.